கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்கத்தின் மாநில மையத்தின் செயற்குழு கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை காலியாக உள்ள 1500 மேற்பட்ட மருந்தாளுநர் காலியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட நிர்வாகிகள் என செந்தில், அசோக்குமார், மாதுலிங்கம், முத்துக்குமார், கலையரசி, சிங்காரவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் மாநில தலைவர் விஜயகுமாரன், மாநில புதுக்குழு செயலாளர் சண்முகம், மாநில செயலாளர் பெருமாள் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சங்கத்தில் நிறைவேற்றப்பட்டு உள்ள தீர்மானங்கள் குத்துவிளக்கு ஏற்றி உரையாற்றினார்கள். இந்த செயற்குழு கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் காலியாக உள்ள 1500 மேற்பட்ட மருந்தாளுநர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், மக்கள் நல்வாழ்வுத்துறையில் நோயாளிகளின் எண்ணிக்கை ஏற்ப கூடுதல் மருந்தாளர்கள் பணியிடங்களை உருவாக்க வேண்டும், துணை இயக்குநர் மற்றும் சுகாதார பணிகள் அலுவலகங்களில் தடுப்பூசி மருந்துகள் மற்றும் மருந்துகளை பராமரித்து விநியோகம் செய்ய கூடுதல் மருந்தாளுநர்கள் பணியிடங்கள் உருவாக்கிட வேண்டும், 385 வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருந்து கண்காணிப்பு அலுவலர் பணியாளர் இடம் உருவாக்கிட வேண்டும், தலைமை மருந்தாளுநர் மருந்து கிடங்கு அலுவலர் ஊதிய முரண்பாட்டை களைந்திட வேண்டும், நடமாடும் மருத்துவ குழு மற்றும் மக்களை தேடி மருத்துவம் ஆகிய திட்டத்தில் மருந்துகளை மக்களுக்கு நேரடியாக வழங்கிட கூடுதலாக மருந்தாளுநர்கள் பணியிடம் உருவாக்கிட வேண்டும், தடுப்பூசி திட்டத்தில் மருந்தாளர்களுக்கு HIR அலவன்ஸ் போல் போலியோ அலவன்ஸ் அவலன்ஸ் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.